ப்ளூம்பர்க் வியூஸ் எல்லாருக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம். ஸோ வந்தாச்சு, நான் உங்க அஷோக். எஸ், இன்னைக்கு வந்து ஏகபோகமான நியூஸஸ்லாம் வந்து புது புது நியூஸஸ் அண்ட் புது புது சாங் லான்சஸ் எல்லாமே வந்து உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது போக நிறைய கேசஸ்லாம் வேற உள்ளே வெயிட் பண்ணிருக்கு. ஸோ என்ன கேஸ், என்ன சாங் அப்படின்றத நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க, வெல்கம் டு சினிமா மிர்ச்சி. எஸ், சினிமா மிர்ச்சியில் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலை தான். ஸோ நம்ம தலை அஜித் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பற்றி தான் ஒரு நியூஸ் வந்து சூப்பராக வந்து இன்றைக்கி வந்து வைரல் ஆகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம வலிமை படம்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து தலை வந்து சும்மாவே இருக்கார் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வழக்கமாக பண்ணுற ஒரு விஷயத்தை வந்து ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேறு லெவலுக்கு எடுத்து போயிருக்காரு. அவரோட வண்டியில் வந்து ரஷ்யாவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5000 கிலோமீட்டர்ஸ் வந்து சுற்றியிருக்காரு. அந்த ரஷ்யாவே சுற்றி சுற்றி பார்த்துருக்காரு. ஸோ அந்த அங்கங்கே எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நேற்று வந்து அப்படியே வைரலாக வந்து போயிட்டே இருக்குது. ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு அப்படியே பறக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அது அந்த அவர் வண்டியில் உட்காந்துட்டு ஒரு ஸ்டில் இருக்குது பாருங்கள், வேற மாதிரியான இருக்குது. அந்த ஒரு ஷாப்பில் போயிட்டு அந்த பைக்கர்ஸ் அந்த ஷாப்பில் போயிட்டுலாம் வந்துருக்காரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இவர் வந்து வேர்ல்டு டூருக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில பேர்லாம் நியூஸஸ்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சில தலை வந்து வேறு லெவலில் இறங்கியிருக்காப்பில். இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருமே வந்து பைக் எடுத்துகிட்டு லடாக் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எல்லாமே போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்து எங்கே போனாலும் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக போங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் சேஃபாக வச்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விஜய் ஆண்டனியோட பிச்சைக்காரன் 2. எஸ், இந்த படத்தோட டேரக்டர் வந்து விஜய் ஆண்டனியா தான். ஸோ அதுக்கு வந்து பூஜையெல்லாம் வந்து நேற்று வந்து ஏகபோகமாக வந்து சூப்பராக வந்துச்சு. நிறைய டேரக்டர்ஸை வச்சு பூஜையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட்டு ஷாட்டும் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதில் யார் என்னென்ன வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்எஸ்சி டேரக்டர் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தான் வந்து குத்துவிளக்கை ஏற்றி அந்த பூஜையை வந்து சிறப்பிச்சிருக்காரு. அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட்டு ஷாட்டை வந்து கிளாப் போர்டில் வந்து நம்ம விஜய் மில்டன் டேரக்டர் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டேப் யஸ் அப்படி அடித்து வந்து ஷார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு. படம் வந்து இந்த கதை வந்து சம த்ரீ சீரியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே வந்து பிச்சைக்காரன் 1 வந்து வேறு லெவல் ஆக்டிங் கொடுத்துருப்பாரு. அந்த மியூசிக்கும் வந்து தரமாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி நம்ம என்ன ஏதுன்னு அடிக்கிறோம். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனபிள் சேதுபதி. எஸ், டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் 17. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரைலர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த நெக்ஸ்ட் வந்து ஒரு லிரிக் வீடியோ வந்து விட்டுருக்காங்க, கோஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான லிரிக் வீடியோ விட்டுருக்காங்க. வந்து நம்ம டாப்ஸிலாம் வந்து வேறு லெவலில் இருக்காங்க. அந்த ராணி கெட்டப்பில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே இந்த படத்தில் வந்து இருக்காங்க. ராதிகா மேம் இருக்காங்க, அப்புறம் நம்ம மது இருக்காங்க, இது மாதிரி நிறைய நிறைய காமெடி ஆக்டர்ஸு அண்ட் தென் பெரிய பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து வீட்டில் உட்காந்து செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆர்யா அண்ட் விஷால், ஸோ ரெண்டு பேருமே செம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இவங்களோட படத்தோட டைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருக்கு இல்லையா. ஸோ இதோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து கொஞ்சம் 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. பத்தலை பத்தலை உன் பார்வை பத்தலை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூப்பர் சாங் ஒன்று ஓடிட்டே இருந்தது பிளேலிஸ்ட்லாம். அதுதான் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த நிலையில் வந்து இப்போ என்ன அப்படிங்கன்னா, செகண்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, டும் டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் தரமான பாட்டு வந்து ஒரு சூப்பரான என்ன சொல்கிறது, ஒரு மேரேஜ் சாங் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது, நீங்கள் போய் பார்த்துருங்க. அண்ட் தென் இன்னைக்கான லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பொன்னியின் செல்வன். எஸ் என்னடா, படம் ஆரம்பிச்சிலேருந்தே வந்து நல்லா போயிட்டே இருக்கும், ஆனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டே இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பிரகாஷ் ராஜ் சாருக்கு வந்து ஷூட்டிங்கில் வந்து ஏதோ இந்த இடத்துல வந்து அடிபட்டுருச்சு. ஸோ அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன தடங்கள்லாம் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த டீம் வந்து பயங்கரமாக வந்து என்ன சொல்ல கேரி ஓவர் பண்ணி எல்லாம் படத்தை முடிச்சே ஆகணும். ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அந்த ரெண்டு பார்ட்டுமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத்தில் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது, ஏன்னா இது ராஜா காலத்து மாதிரி படம் இல்லையா, அதனால் ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் போட்டு எடுத்திருக்காங்க. அந்த குதிரையெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சில குதிரைங்களை மட்டும் ரியலாக வச்சு பண்ணலாம் இந்த ஷூட்டிங்கை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை மட்டும் வந்து இறந்து போயிருச்சான். ஸோ அதனால் அங்கே இருக்கிற அந்த ப்ளூ கிராஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, உடனே அந்த செட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு நம்ம மணிரத்னம் சார் மேலேயும் அந்த குதிரையோட உரிமையாளர் இருக்கா இல்லையா, ஸோ அவங்க ரெண்டு பேர் மேலேயும் வந்து ஏதோ கேஸ் போட்டிருக்கேன், இதை வந்து நாங்கள் ஆய்வு பண்ணோம், நீங்கள் எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பெரிய பெரிய சிக்கல்லாம் வந்திருக்குது. ஸோ படம் வந்து பெரிய வந்து ஒரு
மைனஸ் பாயிண்ட்டாக வந்து இப்போ வெயிட்டிங்லேயே நின்றுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்றத, ஸோ அந்த அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு என்ன இதுன்னு சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்து முடிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய நிறைய அப்டேட்ஸோட நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, நம்ம ப்ளூம்பாப் சேனலை வந்து ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க, லைக் பண்ணுறேங்க, அந்த பில் பட்டனை கொஞ்சம் டைன் தட்டிடுங்க. டாடா, பாய்.